Hi friends, welcome to Indoor Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட் பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு வீட் பீட்சா வந்து நான் ஓவன்ல செய்ய போறேன். அதுக்கான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கேன். இதுல 2 கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கறேன். இதிலே 1/4 கப் போல தயிர் சேர்த்துக்கறேன். நல்ல கெட்டி தயிரா எடுத்துக்கேன். 1 டீஸ்பூன் போல salt சேர்த்துக்கறேன். 1 டீஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கறேன். நான் இன்னைக்கு வந்து ஈஸ்ட் சேர்க்கல. அதுக்கு பதிலா வந்து பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்க்க போறேன். 1/2 டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா சேர்த்துக்கறேன். 1 டேபிள்ஸ்பூன் போல பவுடர் sugar சேர்த்துக்கறேன். 2 டீஸ்பூன் போல வெண்ணெய் சேர்த்துக்கறேன். வெண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய்யும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன். இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போறேன். எடுத்தது ரொம்ப தண்ணி சேத்துற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கறேன். நீங்க நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இத ஒரு கவர் போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். நீ வந்து ஈர துணி வச்சு கூட இத கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிட்டு டூத் பிக் வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். இத வந்து 1 மணி நேரம் அப்படியே விட போறேன். 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்து செய்ய ஆரம்பிக்க போறேன். இப்போ வந்து 1 hour ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இத வந்து நீங்க மாவு இப்படி ஓபன் பண்ணீங்கனா தெரியும். லேயர் லேயரா தெரியும். இத நல்லா வந்து ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா இத வந்து பிசைஞ்சிக்கிறேன். இழுத்து இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் மாவு. மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து இத வந்து பீசா panல சேர்த்துக்கிறேன். இப்போ ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு செட் பண்ணிக்கிறேன். இதிலே ஒரு 15 நிமிஷம் வைக்க போறேன். பீசா panல லைட்டா வந்து கோதுமை மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதல நான் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு வந்து இதல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதல வந்து ஃபோர்க் வச்சி ஹோல் போட்டுக்கிறேன். சேர்த்துக்கறேன். பீசா சாஸ் எப்படி செய்யணும்ங்கிறதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்போ டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மொசரெல்லா சீஸ் சேர்க்க போறேன். அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் சேர்த்துக்கறேன். அடுத்து கிரீன் கேப்சிகம் சேர்த்துக்கறேன். அடுத்து ஆரஞ்சு கேப்சிகம் சேர்த்துக்கறேன். அடுத்து வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கறேன். அடுத்து வந்து ஆலிவ்ஸ் எடுத்துக்கறேன். நான் இன்னைக்கு வந்து பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்துக்கேன். இப்போ மேல கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரிகானோ சேர்த்துக்கிறேன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன்.
அடுத்து கொஞ்சமா chili flakes சேர்த்துக்கறேன் பீசா டாப்பிங்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஓவன்ல வெச்சுக்கலாம் ஓவன் வந்து 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருந்தோம் இல்லையா இப்போ வந்து பீசாவை ஓவன்ல வெச்சுக்கறேன் ஓவனை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் க்கு செட் பண்ணிக்கிறேன் இதிலே ஒரு 15 நிமிஷம் வைக்க போறேன் 15 நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓவனை ஓபன் பண்ணிக்கிறேன் பாருங்க அப்படியே சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா சூப்பரா இருக்கு பார்க்கவே இத நான் எடுத்துக்கறேன் சூப்பரான வீட் பீசா ரெடி ஆயாச்சு இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ